1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 10 வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமென். அந்த நிறைவானது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்னமாயிடுமா? ஒழிந்து போகுமா? நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெந்தேகோஸ்தேன் நாளில் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே எல்லாரும் ஓர் இடத்துல கூடி வந்திருக்கிற அந்த வேளையில் பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் சடுதியாய் முழங்கிட்டான். அங்கே உட்கார்ந்துருக்கிற அந்த வீடு முழுவதும் அது நிரப்பிட்டான். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 அதிகாரம் 4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யாரால நிரப்பப்பட்டாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? நிரப்பப்பட்டார்கள். ஓ ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனத்துல நாம பார்த்தோம் அப்படின்னா அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப ஞானஸ்நானம் ஜலத்தினால் ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? ஞானஸ்நானம் நம்ம எப்படி எடுப்போம்? மூழ்கி எடுப்போம். அப்ப மூழ்கி எடுக்கும்போது கொஞ்சம் நினைஞ்சு கொஞ்சம் நினையாம அப்படி எடுப்போமா? யோசிச்சு பாருங்க, ஃபுல்லா மூழ்கி இருப்போம். அதே போல பரிசுத்த ஆவியினாலும் நம்ம என்ன பண்ணணுமா? ஞான ஸ்நானம் இருக்குமா? பரிசுத்த ஆவியின் நிறைவு அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் ஜலத்தினால் தண்ணீரினால எப்படி ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்களோ அதே போல பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் எடுப்பது முக்கியம். அதுதான் இந்த வார்த்தையில யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவி எப்போ வந்துச்சு அப்படின்னா அவர் எப்போ வந்தார் அப்படின்னா அந்த பெந்தேகோஸ்தே நாட்களில் அந்த 2 அதிகாரத்தில் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாட்களில் அவர் என்ன பண்ணாரா? ஒருமனமாய் அந்த இடத்துல ஜனங்கள் கூடியிருந்த அந்த இடத்துல அந்த மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பலத்த காற்று நடிச்சான். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் போகலைன்னா தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ தேச்சரவாளன் நம்மளுக்கு மிக 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 முக்கியம். ஆமென். தேற்றரவாளன் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். சிலர் ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், பரிசுத்த ஆவி நிறைவு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யாரும் உதாசீனம் படுத்தக்கூடாது. ஏன்? வேதம் தெளிவாக சொல்லு. வேதத்தில் இல்லாத காரியத்தை நான் சொல்லலை. வேதம் தெளிவாக சொல்லுது. ஒருவன் அதாவது யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஆனால் இன்னும் சில நாட்களில் நீங்கள் எப்படி எடுக்கணும்? பரிசுத்த ஆவியிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியிலையும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா மூழ்கின அந்த அபிஷேகம், மூழ்கின நிறைவான அந்த அபிஷேகம் அப்படியே வழிஞ்சு என்ன பண்ணணும்? நமக்குள்ள அது நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 வசனத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வேதம் சொல்கிறது. சிலுவையில் ஆண்டவர் எதற்காக மரித்தார்? எதற்காக மரித்தார்? அவர் மரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார் உண்மை, நம்மளுடைய சாபங்களுக்காக மரித்தார் உண்மை, நம்மளுடைய போராட்டங்களுக்காக மரித்தார் உண்மை. இது எல்லாம் உண்மை, சத்தியம் நிறைந்தது. ஆனால் அவர் மரித்து
மீண்டும் நமக்காக உயிர்த்தார், நமக்காகவே அவர் மேலே சென்றார். ஏன் நமக்காக அவர் மேலே போன, நம்ம கூடவே இருக்கலாமே அப்படின்னா, அவர் மேலே போலன்னா பரிசுத்த ஆவியானவர் கீழே வரவே முடியாது. ஓ ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ ரபஷா கதுசாலரபா, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு மிக மிக முக்கியமாக இருக்கு. நிரம்பி வழிகிற ஒரு ஜீவியம் நம்மளுக்குள்ள இருக்கணும். எப்படி அது நிரம்பி வழிய முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்படின்னா, சும்மா இருக்கிற வேலையில ஒரு மூன்று நாள் சும்மா இருக்கிற நேரம் அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது, நம்ம வாயே சும்மா தான் இருக்கும் அந்த நேரத்துல, அந்நிய மொழியில பேசிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கிற நேரத்துல பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுறது, அவங்க கிட்ட போன்ல பேசுறது, இந்த காரியத்தை எல்லாம் கட் பண்ணிடுங்க. சில வேளைகளை நம்ம யோசிப்போம், ஐயோ என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, யாருமே நம்ம கிட்ட பேசவும் விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம கூட சேர விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. என்னது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. யாரும் உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களா, இல்ல யாரும் உங்க வீட்டுக்கு வர விட மாட்டேங்கிறாங்களா, நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தனித்து இருக்கிற வேலையில இன்னும் அதிகமா பரிசுத்த ஆவியில நிரம்ப முடியும். ஆமென். நேரம், அதாவது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், கடைசி காலம், கடைசி காலம், இயேசு வரப்போறாரு வரப்போறாருன்னு அப்போதுலேருந்து கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம கடைசி காலத்தில் நிற்கிறோம். பூமி அதிர்ச்சி நடக்குது, கொள்ளை நோய்கள் அதி தீவிரமாக பரவுது, தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் சமாதானம் இல்லை, ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டிருக்கு, அதிகாரத்திற்கு விரோதமாய் அதிகாரம், ஒரு சமாதானம் இல்லை, சபைகளுக்கு விரோதமான காரியங்கள் எவ்வளவோ எழும்பிக் கொண்டிருக்கு. நாம எங்க நிக்கிறோம்னா, கடைசி நேரத்துல கடைசி நிமிடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நாம ஜெயிக்கணும்னா, பத்து கன்னிகள், ஐந்து கன்னிகள் என்ன பண்ணாங்க, தூங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ துக்கம், உலக கவலை அதிகமாக இருந்துச்சு. காத்து காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க, வர நேரத்தில் விட்டுட்டாங்க. அப்படி இல்லை, விளக்கோடும் எண்ணெயோடும் வசனத்தோடும் அபிஷேகத்தோடு நாம் என்ன பண்ணோம், வல்லமையோடும் எந்நேரமும் விழித்திருந்து நம்ம காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பிக்கிட்டே இருங்களேன், யாரா உங்ககிட்ட குறை சொல்கிறதுக்கு வருவாங்க, அவங்க அப்படி அந்த குடும்பத்தில் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, உன்னை இப்படி பேசிட்டாங்களாம், ஐயோ உன்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்குனே நாலு பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனால் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான காரியம் உங்ககிட்ட வராது. ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அசுத்தமான காரியங்களுக்கு அங்கே என குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மறைந்து போகும் சொல்லலை, இல்லை அது விலகி போகும் சொல்லலை, தேவன் கொடுத்தார்னா அது நிரந்தரமான தீர்வு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கிட்ட வர காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும், உங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். எப்போ நான் பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பி வழிகிற ஒரு ஜீவியம் இருந்தால் மாத்திரம்தான்.